வெல்கம் டு பிங்கிஸ் கிச்சன். அனைவருக்கும் இனிய ரமலான் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம வந்து ரம்ஜான் ஸ்பெஷலாக மட்டன் தலப்பாக்கட்டி பிரியாணி வந்து செஞ்சுருக்கோம். ரொம்ப சூப்பரான டிஷ்ஷு. ஏற்கனவே இதோட வீடியோ வந்து மசாலா பொடி எப்படி செய்யுதுன்னு வந்து பிங்கிஸ் கிச்சனில் போட்டிருக்கோம், பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் பண்ணிவிடுங்க, பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தலப்பாக்கட்டி மட்டன் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஜீரா ரைஸ் வந்துட்டு ஒரு 5 கப், அதாவது 1 கிலோ வந்து அரிசி ஊற வச்சுருக்கோம். 1 கப் ஃபுல்லாக பெரிய வெங்காயம், 4 வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். 1 கிலோ மட்டனை கொஞ்சம் கொழுப்போடு எடுத்துக்கோங்க, ரொம்ப அதிகமாக இல்லை, சும்மா கொஞ்சமாக. அதுக்கப்புறம் 1 கப் புதினா, 1 கப் கொத்தமல்லி, 1 கப் தயிர், நெய் 1/2 கப், தக்காளி வந்து 4 பழம் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாயையும் 1-2 தட்டி வச்சுருக்கோம். கல்லுப்பு, 2 எலுமிச்சம்பழம். இது வந்து தலப்பாக்கட்டி பிரியாணி மசாலா. இது ஏற்கனவே பிங்கிஸ் கிச்சனில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம், பார்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1-2 டீஸ்பூன், சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாயும் தட்டி வச்சுருக்கோன்னு சொன்னேன் அது. பட்டை, கிராம்பு, 7 கிராம், கொஞ்சமாக பிரியாணி இலை. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து குக்கர் நல்லா காஞ்சிருச்சு, இதில் வந்து 1 3 டீஸ்பூன் வந்து நான் நெய் சேர்க்குறேன். இப்போது நெய் நல்லா காஞ்சிருச்சு, பட்டை கிராம்பு சேர்த்துக்கலாம் அதில். அடுத்தது பிரியாணி இலை சேர்த்ததுக்கப்புறமா இந்த லைட்டாக வறுத்து விட்ருவோம் நம்ம. இப்போ அடுத்தது பெரிய வெங்காயம் அது சேர்த்துருவோம். பெரிய வெங்காயம் நல்லா கலர் மாறட்டும், 1-2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுரு. இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாயும் 1-2 தட்டி வச்சுருந்தோம், அதை சேர்த்துடலாம். இதை சேர்க்குறப்ப சாப்பாடு இன்னும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா இடித்து வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துட்டு லைட்டாக வறுத்து வதக்கி விட்டுட்டு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருவோம். மட்டனுங்கிறதுனால நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கோங்க. நான் வந்து பெரிய டீஸ்பூனில் 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இது நல்லா சேர்த்து வதக்கி விட்டுருக்கோங்க. ரொம்ப நேரம் இஞ்சி பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் வதக்க தேவையில்லை. அடுத்தது புதினா சேர்க்க போகிறோம். நல்லா ஃப்ரெஷ்ஷான புதினா எடுத்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். அடுத்தது கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது இதில் வந்து நம்ம பிரியாணி மசாலாவை சேர்க்குறோம். இது ஏற்கனவே நான் வந்து பிங்கிஸ் கிச்சனில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். இது வந்து 1 கிலோவுக்கு வந்து 5 டீஸ்பூன் நான் சேர்க்குறேன், அதாவது 5 டம்ளர் அரிசிக்கு 5 டீஸ்பூன் வந்து நான் மசாலா பவுடர் சேர்க்குறேன். ஏன்னா மட்டனுக்கு வந்து கொஞ்சம் மசாலா ஹெவியாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து மசாலா கம்மியாக வேணும் அப்படின்னா மசாலா பவுடர் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. இதில் வேறு எதுவுமே நம்ம சேர்க்க தேவையில்லை, எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து பொடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதை நல்லா வந்து வதக்கி விட்டுறணும். இப்போ தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா தக்காளி பழம் சேர்த்துட்றேன். தக்காளி பழம் சேர்த்த கையோட நான் வந்து கல்லுப்பும் சேர்த்துடுறேன். இதுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கல்லுப்பு. தக்காளி பழம் நல்லா குழைவாயிட்டு எல்லா மசாலா எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகி நல்லா வேகணும். பிரியாணி சேர்த்து கொஞ்சம் ரொம்ப பொறுமை தேவை. இந்த மசாலா எல்லாமே நல்லா வதக்கி விட்டு செஞ்சால் தான் உங்களுக்கு வந்து பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவசர அவசரமாக செஞ்சுட்டோம் அப்படின்னா பச்சை வாடை அடிக்கும், சாப்பிட நல்லா இருக்காது. இப்போ இதை நல்லா வதங்கட்டும். இப்போது நல்லா வந்து தக்காளி பழம் குழஞ்சி நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம மட்டன் சேர்த்துக்கலாம். மட்டன் சேர்த்துட்டு நல்லா அந்த மசாலாவில் ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி விடணும். இப்போ
இது ஒரு 3 நிமிஷம் அப்படியே வதங்கட்டும். மட்டனில் ஃபுல்லாக மசாலா ஏறட்டும். அதுக்கப்புறமா நம்ம தயிர் எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விடணும். இப்போது நல்லா வந்து கறி நல்லா மசாலா குடிச்சிச்சு. இதில் நான் வந்து தயிர் சேர்க்குறேன். புளிக்காத தயிராக எடுத்துக்கோங்க, ரொம்ப புளிச்ச தயிராக இருந்தால் நல்லா இருக்காது. 5 டீஸ்பூன் தயிர் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது நல்லா வந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுருணும். பிரியாணிக்கு ஒவ்வொரு மசாலாவையும் சேர்க்குறப்ப தான் தயிர், தக்காளி பழம், வெங்காயம், பிரியாணி மசாலா, புதினா, கொத்தமல்லி, அதனால தான் டேஸ்ட் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். வாசனையும் பிரமாதமாக இருக்கும். சாப்பிட அப்படியே தூண்டும். பாருங்கள், சூப்பராக வந்து தயிரெலாம் சேர்த்து மட்டன் நல்லா வெந்துருச்சு. இல்லையே 3/4 வாசி வெந்துடும், சாரி 1/2 வாசி வெந்துடும். இப்போ இதில் வந்து 2 லெமன் நான் புழிஞ்சு வச்சுருக்கேன். 2 லெமனை வந்து நான் சேர்த்துடுறேன். லெமன் சேர்த்துட்டு நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மட்டன் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துருவோம். நான் வந்து என்னோடய ஜீரக சம்பா ரைஸ்க்கு வந்துட்டு 1 டம்ளருக்கு 1 டம்ளர் தண்ணி சேர்த்தா போதும். இப்போ இதெல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிடுச்சு. தயிர், எலுமிச்சம்பழம் எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ கடைசியாக நான் வந்து வெந்நீர் வந்து பக்கத்துலேயே வச்சுருக்கேன் சூடு பண்ணி. அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரமாக இதாகும். பச்சை தண்ணியாக ஊற்றுனீங்க அப்படின்னா கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் நான் காய்ச்சி வச்சுருக்கேன் தண்ணி. இதை நான் இதோட சேர்த்துடுறேன். இப்போது தண்ணி சேர்த்தாச்சு, கொதி வந்துச்சு பாருங்கள். வெந்நீர் சேர்த்தா 1/2 நிமிஷம் கொதி வந்துடும். இதே பச்சை தண்ணி சேர்த்திங்கன்னா லேட் ஆகும். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாம் பார்த்துக்கோங்க. இப்போது இதை வந்து 1/5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் அகலமான பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. இதுலேருந்து நல்லா 1/5 விசில் வரட்டும். இப்போ பாருங்கள், சாதம் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. இப்போ இதை கொஞ்சம் நேரம் அப்படியே வந்து நம்ம சமம் பண்ணி விட்டுட்டு 1/5 நிமிஷம் இதுக்கு ரெஸ்ட் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இது மேலே நெய் விட்டுருவோம். எப்பயுமே பிரியாணி செஞ்சு முடிச்சதுக்கப்புறமேட்டு ஜீரக சம்பா ரைஸில் செஞ்சிங்கன்னா ஒரே 1 டீஸ்பூன் வந்து நெய்யை அப்படி பரவலாக ஊற்றி விட்டிங்கன்னா அதோடய டேஸ்ட்டு ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் சாப்பிட்றப்ப. அதுக்கப்புறமா கொஞ்சமாக புதினா இலை, அடுத்தது கொஞ்சமாக கொத்தமல்லி தழை. இப்போது நல்லா மூடி வச்சிடலாம். இதை 1/5 நிமிஷம் இதை அப்படியே மூடி இருக்கட்டும். இன்றைக்கி நம்ம ரம்ஜான் ஸ்பெஷல் சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.